Hello children, good morning to all. Today's subject is English. Lesson 2, Solomon the Wise Oda book exercise namme inike paakalam grammar part. Okayla? First, underline the right word. இதில் வந்து ரைட் வேர்ட் இதில் வந்து ரெண்டு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேர்டு இருக்கும், பட் வந்து சேம் ப்ரனவுன்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணு நம்ம சொல்கிறோம்ல, டேர்ன் ஆஃப் த லைட்ஸ், ஓகேவா? அந்த மாதிரி ஆஃப், அந்த ஆஃபுக்கு என்ன மீன், எந்த ஸ்பெல்லிங் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஃப் ஆஃப்ன்ற வேர்ட் ஸ்பெல்லிங் தான் வரும், ஓகேவா? ஆனால் நம்ம இது ரெண்டுத்தையுமே ஓஎஃப்யும் சரி ஓஎஃப்எஃப் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆஃப்னு தான் ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம், கரெக்டாக? இந்த மாதிரி ப்ரனவுன்சேஷன் ஒரே மாதிரி இருந்து பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் வருது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா நோ நோ, ரைட் ரைட், ஒன் ஒன், ஓன், த்ரூ த்ரூ, ஓகேவா? பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரனவுன்சேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக இருக்கும், பட் தி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஓகே? ஃபஸ்ட் ஒன், டேர்ன் ஆஃப் த லைட்ஸ் ப்ளீஸ், ஆஃப் ஓஎஃப்எஃப் ஆஃப்ன்றது தான் கரெக்ட் ஸ்பெல்லிங். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ த ஆன்சர், நோ, இந்த நோனா தெரியாது இல்லை அந்த மீனிங் வரும்ல, நோனா தெரியும், இந்த KNOWனா நோ, ஐ நோ, தெரியும் அப்படின்ற மீனிங். ஸோ டூ யூ நோ த ஆன்சர், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஸோ நோ, யுவர் ஆன்சர் இஸ் ரைட், இந்த ரைட்னா என்ன, நம்ம எழுதுகிற ரைட் தானே, ஸோ இந்த ரைட்டு தான், யுவர் ஆன்சர் இஸ் ரைட், நம்ம கரெக்டுன்னு சொல்கிறோம்ல, யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படி சொல்லுவோம் பார், அது அந்த கரெக்டுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட், அது இந்த ரைட் தான் வரும், RIGHT, ரைட், இந்த ரைட் ராங் சொல்லுவோம்ல, இது ரைட் ராங், அந்த ரைட், இந்த ரைட்க்கு மீனிங் என்ன எழுதுறது, ஓகே? வி ஹாவ் வோன் த கேம், ஒன் வோன், ஓகே, ஒன், இங்கே ஒன் வர்றதுக்கு அவசியமே இல்லை, நம்ம என்ன ஒரு கேம் தான் இருக்கா, ஓகே? ஸோ வி ஹாவ் வோன் த கேம், நாம் தான் என்ன பண்ணோம், வி கேமை வின் பண்ணோம், வின்னோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது, வோன், நாம் தான் கேமை வோன் பண்ணோம், நாம் தான் கேமில் வெற்றி பெற்றோம், ஓகே? ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீ லுக்குடு த்ரூ த விண்டோ, ஜன்னல் வழியாக, த்ரூனா வழியாக, இந்த த்ரூனா தூக்கி எறிகிற த்ரூ, ஓகேவா? த்ரோ த பால் சொல்லுவோம்ல, த்ரோ த பால் அப்படின்னா பால் தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த த்ரோ இது தூக்கி எறியறது, இது வந்து பார்த்திங்கன்னா வழியாக, ஜன்னல் வழியாக, த்ரூ த விண்டோ, ஹீ லுக்குடு த்ரூ த விண்டோனா ஜன்னல், அவன் வந்து ஜன்னல் வழியாக பார்த்தான், ஓகே? ஸோ சேம் ப்ரனவுன்சேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் பட் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் அப்படி வந்ததுன்னா ஹோமோஃபோன்ஸ்னு அர்த்தம், HOMOPHONES, ஹோமோஃபோன்ஸ், ஓகே சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் டபுள் ERE, ஓகேவா? இப்போ இங்கே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒன்று டபுள் இ வரணும், அப்படி இல்லைனா இஏ அப்படின்ற ஸ்பெல்லிங் மட்டும்தான் வரும், இது ரெண்டும் தான் மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு பீஸ் டபிள்இ, ட்ரீஸ்க்கு டபிள்இ, ஃபீஸ்க்கு டபிள்இ, டீப் டீப், DEEP, டீப், ஓகே? ப்ளீஸ், ப்ளீஸ்க்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், PLEESE வராது, PLEASE, ஸோ இந்த இடத்துல இஏ வரும். குயின் டபிள்இ, ஹீட்டுக்கு இஏ, ஓகே? லீக், லீக்குக்கும் இஏ தான் வரும், மீட்டுக்கு இஏ வரும், ஸ்வீட்டுக்கு, இது வந்து ஸ்வீட் ஸ்வெட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்வீட் அப்படின்னா டபிள்இ வரும், இங்கே ரெண்டு மீனிங் கூட வரும், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம SWEET ஸ்வெட் எடுத்துக்கலாம், ஓகே? ஸ்வீட்னு எழுதலாம், SWEET ஸ்வீட், அதுவும் கரெக்டான வேர்ட் தான், ஓகே? ரெண்டுத்துக்குமே மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீம், TEAM, டீம், கிளீன்க்கு இஏ, வீக்குக்கு இதுவும் அதே மாதிரி தான், வீக் வந்து WEEK, வீக்குக்கும் மீனிங் இருக்குது, WEAKக்கும் மீனிங் இருக்குது, ஓகே? இந்த இடத்துல நம்ம டபுள்இ போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், இஏ போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் ஸ்வீட் சொன்னல, டபுள்இ போட்டாலும் கரெக்ட் தான், இஏ போட்டாலும் கரெக்ட் தான் வரும். நெக்ஸ்ட்டு நீட், வீட், ஓகே, இதுக்கெல்லாம் இஏஇஏ வரும், இதெல்லாம் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் வருது, ஸ்ட்ரக்சர் அண்ட் கிராமர், டூ, ஃபஸ்ட்டு ஒன், அதில் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ்லாம் இப்போ நம்ம படிக்கலாம். வேர்ப் இன்ஃபினிட்டிவ்ன்றது ஒரு வேர்போட ஒரு பேஸ் தான் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாச்சு எந்த ஒரு வேர்ப் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், டூ போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகே? த கிங் டோல்டு சர்வன்ஸ் டு ஓப்பன் த விண்டோ, அதாவது ஒரு கிங் வந்து அந்த சர்வன்ஸ் கிட்ட சொல்கிறாரு விண்டோவை ஓப்பன் பண்ண சொல்லி,
ஸோ அங்கே வர அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டூ வரும். ஓகேவா? த கிங் டோல்டு இஸ் சர்வன்ஸ், ஓப்பன் த விண்டோ வராது. ஸோ அது ஒரு அந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும், டூன்னு சேர்க்கணும். ஓகே, மெனி பீப்புள் கேம் டு சீ த கிங். நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, மன்னரை பார்க்க வராங்க. ஸோ டு சீ, ஹவ் இஸ் த கிங் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். இதில் எல்லாமே இது வந்து வேர்ப், ஓப்பன் சி ஃபைண்ட். ஓகேவா? இது எல்லாமே என்னது, வேர்ப் தான். நோ, ஓகே, இதெல்லாம் வேர்ப். வேர்புக்கு முன்னாடி என்ன வருது, டூன்ற ஒரு கன்ஜங்ஷன், சாரி டூன்ற ஒரு வேர்ட் வருது. ஓகே, இட் வாஸ் டிஃபிகல்ட் டு நோ த டிஃப்ரென்ஸ். த குயின் ஆஃப் ஷீபா வாண்டட் டு டெஸ்ட் இஸ் விஸ்டம், டு டெஸ்ட், டு நோ. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன வேர்ட் போட்டால் நம்ம என்ன வேர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐ வென்ட் டு த ஷாப் டேஷ் சம் புக்ஸ். கடைக்கு போய் என்ன பண்ணுவோம், கடைக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை எஸ் பை பண்ணுவோம்ல, வாங்குவோம்ல. ஸோ டு பை, ஐ வென்ட் டு த ஷாப் டு பை சம் புக்ஸ். கடைக்கு போனால் வாங்க தானே செய்வோம். ஸோ வாங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, பை, பாட். ஓகே, பை, அது பாஸ்ட் டென்ஸில் நம்ம பாட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே நமக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கலாம். டு பை, பியூஐ, பைனா வாங்கிறது. ஓகே, அந்த வேர்புக்கு முன்னாடி என்ன சேர்த்துருக்கோம், டூ. இப்போ நம்ம எல்லாமே டூ சேர்த்து தான் எழுத போகிறோம். அந்த சென்டென்ஸ்க்கு தேவையான ஒரு வேர்பையும் சேர்த்து எழுத போகிறோம், அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஓகே, த டாக்டர் கேம் ஹோம் டு சீ த பேஷண்ட். டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், பேஷண்ட்டை பார்ப்பார் இல்லை. ஸோ த டாக்டர் கேம் ஹோம் டு சீ த பேஷண்ட். இங்கே நம்ம சீக்கு பதில் நம்ம வேறு கூட நீங்களே கூட ஏதாவது யோசிச்சு எழுதலாம். டாக்டர் வந்து பேஷண்ட்டை எதுக்கு வராரு, செக் பண்ண வராருன்னு கூட எழுதலாம். டு செக் த பேஷண்ட்டுன்னு கூட நம்ம எக்ஸ்ட்ரா வேர்டை போட்டு எழுதலாம். டு சீக்கு பதிலாக செக்குன்னு கூட போடலாம். ஓகே, ஆனால் இங்கே என்ன கம்பல்சரி வேர்டுன்னு பார்த்தா டூ வந்து கம்பல்சரி வேர்டு. இங்கே வந்து நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, வி கோ டு ஸ்கூல் டு ஸ்டடி. இங்கே வந்து நம்ம ஸ்டடி பண்ண தான் போகிறோம். ஸ்கூலுக்கு எதுக்கு வரீங்க, நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு தானே வரீங்க. ஸோ இந்த இடத்துல டு ஸ்டடி. மதர் டோல்ட் மீ டு டூ ஹோம்ஒர்க். அம்மா என்ன சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டூன்றது ஒரு வேர்ப், வேர்புக்கு முன்னாடி டூன்ற வேர்ட் வருது. இங்கே எல்லாமே வேர்ப் வரும், வேர்புக்கு முன்னாடி டூன்ற வேர்ட் வரும், அப்படி தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். ஓகே, சுனில் வென்ட் டு த பிளே கிரவுண்ட் டு பிளே கிரிக்கெட். ஐ வாண்ட் டு ட்ரா எ பிக்சர். ஓகே, த டீச்சர் டோல்ட் அஸ் டு ரைட் த ஆன்சர்ஸ் இன் த புக். டீச்சர் என்ன சொல்கிறாங்க, புக்கில் ஆன்சர்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஃபாதர் டோல்ட் மீ டு வாட்டர் த பிளான்ஸ். செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க ஃபாதர். ப்ரீத்தி வாண்ட்ஸ் டு பி எ டாக்டர் when she grows up. We use a knife to cut things. Okay, இதெல்லாம் புக்கில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷன்ஸ் ஷோ பிளேஸ் பொசிஷன் டைம் டைரக்ஷன் மூமெண்ட் ரிலேஷன் ஆர் ஏஜென்ட். சம் காமன்லி யூஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ஆன், இன், அட், இன் டு, ஃப்ரம், டு, வித், பை, த்ரூ, ஆஃப், ஃபார். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கெல்லாம் அந்த ப்ரிப்போசிஷன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன்ஸுன்றது ஒரு சில வேர்ட்ஸ் வரும், என்னென்னா இந்த இதெல்லாம் தான் அந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ். ஓகேவா, ஒரு சில ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம் அப்படின்னா, பிளேஸ், பொசிஷன், டைம், டைரக்ஷன், மூமெண்ட், ஒரு இல்லை ஒரு ரிலேஷன் சம்திங் அந்த மாதிரி. இந்த இடத்துலலாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் முன்னாடி. ஓகேங்களா, ஒரு டைம் ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருக்கழுக்குன்றம் சொல்கிறோம், திருக்கழுக்குன்றம்ன்றது ஒரு பிளேஸ், அட் திருக்கழுக்குன்றம் சொல்லுவாங்க. ஓகேவா, அட்டுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு. ஓகே, ஆஃப் திருக்கழுக்குன்றம்னு சொல்ல மாட்டாங்க. ஐ இப்போ இன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வி ஆர் லிவ்ஸ் இன், ஸோ வி ஆர் லிவ்ஸ் இன் திருக்கழுக்குன்றம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எங்கே இருக்கோம், வி ஆர் லிவ்ஸ் இன் டிகேஎம் அப்படின்னா, இப்போ டிகேஎம்க்கு முன்னாடி நம்ம இன்னும் சேர்க்கணும். இப்போ ஒரு பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு முன்னாடி என்ன தான் சேர்க்கணும், இன் அந்த மாதிரி இன்னொரு வேறு ஏதாவது பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது அட் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. அட்டு இன்னுன்றதெல்லாம் பிளேஸுக்கு முன்னாடி சேர்க்குற ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேவா,
நெக்ஸ்ட் இப்போ பொசிஷன் பொசிஷன் இப்போ டைரக்ஷன் டைம் இப்போ டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டைமுக்கு வருவேன் ஐ கம் அட் 11:00 நான் வந்து 11:00 வரேன் ஓகேவா மார்னிங் நான் 11:00 வரேன்னா அதுக்கு முன்னாடி அட் அப்படின்றத ப்ரிபொசிஷன் சேர்ப்பாங்க ஐ கம் ஃப்ரம் 11:00 சொல்ல மாட்டாங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் டைமுக்கு முன்னாடி அட் சேர்ப்பாங்க ஒரு பிளேஸுக்கு முன்னாடி இன் வரும் ஓகேவா ஒரு டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில வேர்ட் வரும் அதெல்லாம் தான் ப்ரிபோசிஷன்ஸ் ஐ கட் த பேப்பர் வித் த சிசர்ஸ் நான் வந்து பேப்பரை கட் பண்ண போகிறேன் எதை வச்சு கட் பண்ண போகிறேன்னா சிசர்ஸ் வச்சு ஐ கட் த பேப்பர் வித் த சிசர்ஸ் த கேட் கேம் இன் த்ரூ த விண்டோ ஜன்னல் வழியாக என்ன வருது கேட் வந்தது தர் இஸ் நோ ஒன் இன் த ரூம் ரூம்குள்ளே யாருமே இல்லை ரூம்குள்ளே தர் இஸ் நோ ஒன் இன் த ரூம் ஓகேவா ரூம்குள்ளே உள்ளன போது நம்ம இன் அப்படின்ற ப்ரிபோசிஷன் சேர்க்குறோம் வி லிவ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம எங்கே வி லிவ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ எனக்காக வெயிட் பண்ணுறியா ஃபார்ன்றது ப்ரிபோசிஷன் This building is made of stone. The man jumped into the well. The man was bitten by a dog. There were many people at the bus stop. I attend music class from 6 to 7 in the evenings. Kingla, idella na preposition words. ஓகேவா இப்போ நீங்கள் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓனாக இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த மாதிரியான வேர்ட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆன் இன் அட் இன்டூ ஃப்ரம் டூ வித் பை த்ரூ ஆஃப் ஃபார் இந்த வேர்டை வச்சு இங்கே இருக்கிற சென்டென்ஸ் டென் சென்டென்சஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு பெரிய கிளாஸஸ்லாம் வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் ரீட் தீஸ் வேர்ட்ஸ் அலவுட் த லெட்டர் கே இஸ் சைலண்ட் இங்கே வந்து ஒரு 8 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த எல்லா வேர்ட்லேயுமே கே ஃபஸ்ட்டு லெட்டர் கே இருக்குல்ல இந்த கே வந்து சைலண்ட் சைலண்ட்னா ஆக்சுவல் கண்டிப்பாக வரணும் இந்த வேர்டில் இந்த லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இந்த இப்போ கேவோட சவுண்ட் என்ன கு கேவோட சவுண்ட் கு இதுதான் உங்களுக்கு தெரியும்ல ஆனால் அந்த சவுண்டை வச்சு நம்ம இந்த வேர்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இப்போ க்னோ அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா நோ நாக் நாப் நைஃப் இப்போ நான் சொல்லும்போது எல்லாமே என்னன்ற சவுண்ட்லேருந்து தான் வரும் உங்களுக்கு கே வந்து எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா கேன்றது சைலண்ட் லெட்டர் ஓகே நாட் நீல் நிட் நீ இதில் எதுவுமே இந்த எல்லா வேர்ட்ஸ்லையுமே கேன்ற ஒரு லெட்டர் வந்து சைலண்ட் ஓகே சில்ட்ரன் க்னோ க்னாக் க்னாப் அப்படின்னு சொல்லக்கூடாது இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பு அப்படி ஸோ இந்த வேர்ட்ஸில் இருக்கிற கே வந்து சைலண்ட் லெட்டர் இப்போ சொல்லாமா நோ knock knob knife knot knee knit knee இப்படி தான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் ஓகேவா இப்போ கே மட்டும் கிடையாது இதே மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் சைலண்ட்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஹெச் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போ இது உங்களுக்கு வரல இருந்தாலும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பிஹெச் இந்த ரெண்டு லெட்டர் கூட எஃப்ன்ற சவுண்டில் வரும் ஓகேவா இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிசிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா இந்த பிஹெச் வந்து எஃப்ன்ற சவுண்டில் வந்துடும் ஃபோட்டோ கூட அப்படி தான் ஃபோட்டோ அப்படின்றத போட்டோன்னு சொல்ல மாட்டோம் நம்ம ஃபோ பிஹெச் வந்து எஃப்ன்ற சவுண்டில் வந்துடும் ஃபோட்டோ அப்படி சொல்லுவோம் ஓகே அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் அதை வந்து படிக்க படிக்க தெரிஞ்சுப்பீங்க ஓகே சில்ட்ரன் தட்ஸ் ஆல்